அம்மா பெட்ரோல் அறிமுக விழா. இந்தியாவிலேயே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு நாடான சென்னையில் இப்பொழுது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அம்மா பெட்ரோலினை துவக்கி வைக்கின்றார்கள். சென்னை பெருநகர பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக 7 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 40 அம்மா ரோந்து வாகன சேவையை துவக்கி வைக்கும் அடையாளமாக 7 அம்மா ரோந்து வாகனங்களின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு எமது நன்றியை காணிக்கையாக்குகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்க இனிதே துவங்குகிறது அம்மா பெட்ரோல். சென்னை பெருநகர காவல்துறையின் கீழ் 35 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 201 உடல் இணை நிலப்பட கருவிகள் பாடி ஓன் காமரஸ் வழங்கிடும் அடையாளமாக 7 போக்குவரத்து காவல் அதிகாரிகளுக்கு உடல் இணை நிலப்பட கருவிகளை வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக செம்மஞ்சேரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு எம் ஸ்ரீனிவாசன் அவர்கள். பெரியமேடு போக்குவரத்து ஆய்வாளர் திரு ஆர் சந்திரமொழி அவர்கள். அண்ணாநகர் போக்குவரத்து ஆய்வாளர் திரு எஸ் சக்திவேல் அவர்கள். அண்ணாநகர் போக்குவரத்து ஆய்வாளர் திரு எஸ் சக்திவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் திருமதி எஸ் அபர்ணா அவர்கள். வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் திருமதி வேளச்சேரி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் திரு பி கார்த்திகேய பாண்டியன் அவர்கள். நிறைவாக எழும்பூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் திரு என் அருண் அவர்கள். சென்னை பெருநகர பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக 40 அம்மா ரோந்து வணிகத்துறை நடமாடும் தக்காளி கூழாக்கும் இயந்திரம் கொண்ட வாகனத்தை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்க புத்தகங்களையும் கீரை வகைகளையும் வழங்கி வரவேற்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை துறை அவர்கள். தொடர்ந்து வேளாண் உற்பத்தி ஆணையர் அரசு முதன்மை செயலாளர் வேளாண்மை துறை. விவசாய பெருமக்களுக்காக நடமாடும் தக்காளி கூழாக்கும் இயந்திரத்தை உருவாக்கியுள்ளது. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தக்காளியை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கும் இயந்திரங்கள் நிறுவப்பட்ட 5 வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண்மை துறை சார்பில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக வரித்துறை நடமாடும் தக்காளி கூழாக்கும் இயந்திரம் கொண்ட வாகனத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார்கள். தக்காளி பயிரிடும் விவசாயிகளுக்கு துணை புரியும் வண்ணம் அவர்களின் விளை நிலங்களில் அருகாமையிலே சென்று பதப்படுத்தும் நடமாடும் பதப்படுத்தப்படும் கூடம் ஒன்றினை உருவாக்கி உள்ளது. இத்தொழில்நுட்பத்துடன் கூடிய தக்காளியை பதப்படுத்தி அதிலிருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டு பொருட்களான கூழ், ஜாம், ஜெல்லி, கெட்சப் ஆகியவை தயார் செய்வதிலிருந்து பேக்கிங் செய்து கொள்வதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் கொண்டுள்ளது. விலை வீழ்ச்சி காலங்களில் விவசாயிகள் தக்காளியை 5 மற்றும் அதற்கு குறைவான விலையிலேயே விற்பனை செய்கின்றனர். அந்த தருணங்களில் இந்த நடமாடும் பதப்படுத்தப்பட்ட கூட்டத்தினை பயன்படுத்துவதற்கான மூலம் அதிலிருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டு பொருட்களை அவர்கள் 40 ரூபாய்க்கு சந்தையில் விற்பனை செய்ய முடியும் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தரங்கள் எல்லாம் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து கொண்டு வருகின்ற அற்புதமான காட்சி இந்த மதிப்பு கூட்டு பொருட்களான கூழ், ஜாம், ஜெல்லி, கெச்சப் ஆகியவை எப்படி தயார் செய்ய எடுக்கும் இயந்திரத்தின் மூலம் பெறப்படுகிறது. இந்த சாரானது நன்கு கொதிக்க வைக்கப்பட்டு திடப்படுத்தப்பட்ட கூழாக மாறப்படுகிறது. பின்னர் அந்த கூழ் பாட்டில்களில் நிரப்பப்பட்டு கார்க் செய்யப்படுகிறது. இந்த கூழ் நிறைந்த பாட்டில்கள்
ஆட்டோகிளைவ் துணை கொண்டு சீனுடைய மதிப்பு கூட்டு பொருட்களை செய்வதற்கான வாகனத்தையும் அதில் உள்ளே பொருத்தப்பட்டிருக்கும் உபகரணங்களையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் வாகனத்தில் ஏறி உபகரணங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 1000 குறைந்த விலையில் விற்கக்கூடிய நிலைமை விவசாயிகளுக்கு ஏற்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு தக்காளியை பண்ணை அளவில் மதிப்பு கூட்டி விற்பனை செய்து பயன்பெறும் வகையில் 2017 மற்றும் 2018 ஆண்டுக்கான தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தை தொடர்ந்து கொடியசைத்து துவக்கி வைப்பார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் வரலாற்றில் முதன் முறையாக மின்சாரத்தில் இயங்கும் வகையில் புதிய மின்சார பேருந்தின் பரிசோதனை அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினத்தில் மக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவக்கி வைக்கிறார்கள். மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பரிசோதனை